வணக்கம். இன்று 2018 அக்டோபர் 23 மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அதிமுக வெற்றி பெறும் என்று அமைச்சர் ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் கீழவேளூரில் அதிமுக தொடக்க விழாவையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் சிவா தலைமை தாங்கினார். பேரூர் செயலாளர் முரளி வரவேற்றார். தொகுதி செயலாளர் பால்ராஜ், செயலாளர்கள் ராஜேந்திரன், ஒன்றிய துணை செயலாளர் தையல் நாயகி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் அமைச்சர் ஓ எஸ் மணியன் கலந்து கொண்டு பேசினார். எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டு ஜெயலலிதாவால் கட்டிக்காக்கப்பட்ட இயக்கம் அதிமுக என்றும், இவர்களின் வழிகாட்டுதலின்படி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வரலாறு தெரியாமல் பேசி வருகிறார் என்றும், ஊழலை உலகிற்கு அறிமுகப்படுத்தியதே திமுக தான் என்றும் தெரிவித்தார். இதில் தலைமைக் கழக பேச்சாளர் ஜெயபிரகாஷ், மாவட்ட இணை செயலாளர் மீனா உட்பட பலர் கலந்து கொண்டனர். 25% போனஸ் வழங்க வலியுறுத்தி நாகையில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு அனைத்து போக்குவரத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் நேற்று நாகையில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக சம்மேளன குழு பொறுப்பாளர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். அரசு விரைவு போக்குவரத்துக் கழக சம்மேளன பொறுப்பாளர் முருகையன் முன்னிலை வகித்தார். 25% போனஸை அனைத்து ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும், 240 நாட்கள் பணி முடித்த அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதேபோல கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழக பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 5 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். நடுக்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் நாகை, காரைக்கால், ராமேஸ்வரம், புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் சிறைப்பிடித்து சென்று சிறையில் அடைக்கும் சம்பவங்கள் அடிக்கடி நடைபெற்று வருகிறது. இவ்வாறு சிறைப்பிடிக்கப்படும் மீனவர்களை இலங்கை அரசு விடுவித்தாலும் அவர்களின் படகுகள் விடுவிக்கப்படுவதில்லை. இதனால் தமிழக மீனவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 5 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்ற சம்பவம் மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் நெடுந்தீவு அருகே தமிழக மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு சிறிய ரக கப்பலில் துப்பாக்கிகளுடன் வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் 5 பேரை சிறைப்பிடித்து இலங்கை காரைத்தீவு கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். இதுகுறித்து கடலோர காவல்படை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். நிலவேம்பு குடிநீர் அருந்துவதால் டெங்கு போன்ற கடுமையான காய்ச்சலை கட்டுப்படுத்துவதோடு சர்க்கரை நோயின் பாதிப்பையும் குறைக்கலாம் என்று அரசு சித்த மருத்துவர் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த அண்ணாப்பேட்டை ஊராட்சி ராஜன் கட்டளை அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவியருக்கு நிலவேம்பு குடிநீர் வழங்கும் முகாம் நேற்று தொடங்கி வைக்கப்பட்டது. இதையொட்டி பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு கருத்தரங்கில் வாய்மேடு அரசு சித்த மருத்துவ அலுவலர் கவிதா பங்கேற்று பேசினார். இதில் நிலவேம்பு குடிநீரை காய்ச்சல் பாதிப்பு இல்லாதவர்களும் மருந்தலாம் என்றும், குடிநீர் குடிப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இத்துடன் நாகை மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள www.mrchnews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இன்று 2018 அக்டோபர் 23 மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் செய்திகள். வரலாற்றில் இன்று இந்திய சுதந்திர போராட்டம் தொடங்குவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வீர மரணம் அடைந்த கிட்டூர் ராணி சென்னம்மா 1778 இதே தினத்தில் கர்நாடகத்தில் பெல்காம் அருகே உள்ள ககதி கிராமத்தில் பிறந்தார். விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்ட முன்னணி வீராங்கனையாகவும் இந்திய சுதந்திர போராட்ட இயக்கத்தின் வீர சின்னமாகவும் இன்றளவும் சின்னம்மா கொண்டாடப்படுகிறார். இன்று வீர சின்னம்மா பிறந்த தினம். 1920 இதே நாளில் சூறாவளி காற்றின் வலிமையை அளவிடும் நுட்பத்தை கண்டறிந்த புஜிதா டெட்டிசு ஜப்பானில் பிறந்தார். 1911 இதே நாளில் முதன்முறையாக போரில் விமானம் பயன்படுத்தப்பட்டது. இனி தெரிந்து கொள்ளலாம் இன்றைய செய்திகள். சீன பட்டாசுகளை விற்றால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடம் கடற்கரையில் சிக்கிய ஆயுத குவியல் அமெரிக்கா ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டவை என்ற அதிர்ச்சி தகவல் வெடிபொருள் நிபுணர்கள் ஆய்வில் தெரியவந்துள்ளது. சென்னை முழுவதும் உள்ள 15 மண்டலங்களில் டெங்கு குறித்த ஆய்வு மற்றும் கண்காணிப்பு பணிக்காக 15 IAS அதிகாரிகளை சுகாதாரத்துறை நியமித்தது. இதனிடையே காய்ச்சலால் அனுமதிக்கப்படும் அனைவரின் விவரங்களையும் தமிழக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று தனியார் மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறை உத்தரவை பிறப்பித்துள்ளது. தற்பொழுதைய அதிமுக ஆட்சியில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் மோசமாக உள்ளது என்று பரமத்திவேலூர் அருகே நடந்த திருமண விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார்.
ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு நடப்பதாக வாட்ஸ்அப்பில் பரவிய தகவலை நம்பி கோவை வந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தோஹா கத்தாரில் பருவநிலை மாற்றத்தின் எதிரொலியாக ஓராண்டில் பெய்யும் மழை சனிக்கிழமை ஒரே நாளில் கொட்டி தீர்த்தது. 25% போனஸ் வழங்க வலியுறுத்தி நாகையில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்த காலப்பட்டு மத்திய சிறையில் விசாரணை கைதிகளிடமிருந்து செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் நடத்திய அதிரடி சோதனையில் 4 செல்போன் மற்றும் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உலகின் மிக நீள கடற்பாலமாக கருதப்படும் தென் சீனா கடலில் சுமார் 50,500 சதுர கிலோமீட்டர் பகுதியையும் அதை சூழ்ந்துள்ள 11 நகரங்களையும் உள்ளடக்கியிருக்கிறது. தென் சீன கடலை சொந்தம் கொண்டாடி வரும் சீனா அங்குள்ள பெரும்பாலான பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தும் நோக்கில் இந்த பாலத்தை கட்டியுள்ளது. அமெரிக்காவில் தெலுங்கு மொழி பேசுவோரின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக திங்க் டேங்க் என்ற அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை கோவிலுக்குள் பெண்கள் நுழைய போராடுவோம் என்று கோவை கோர்ட் வளாகத்தில் மாவோயிஸ்டுகள் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்துள்ளனர். இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் மிரட்டி மீன்பிடி சாதனங்களையும் சேதப்படுத்தியதாக கரை திரும்பிய மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கிராமப்புற பகுதிகளில் செயல்படும் கிளை அஞ்சலகங்களில் கையடக்க மின்னணு சாதனங்கள் வழங்கப்பட்டு இணைய வழி தபால் மற்றும் வங்கி சேவைகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. தலைநகர் டெல்லியில் டெங்கு பாதிப்பு மேலும் தீவிரமடைந்துள்ளது. இந்த மாதத்தில் இதுவரை மட்டும் 539 பேர் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த வாரத்தில் மட்டும் சுமார் 200 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருந்தனர். வடகிழக்கு பருவமழை துவங்க 3 நாட்களே உள்ள நிலையில் தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறி கிழக்கிலிருந்து வீச தொடங்கியுள்ளது. மீ டூ விவகாரம் தொடர்பாக வெளியாகும் பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளன என்று இசையமைப்பாளர் AR ரஹ்மான் ட்விட்டரில் தன்னுடைய பதிவை பதிந்துள்ளார். பெண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் அமெரிக்க வீராங்கனை ஸ்லோனோ ஸ்டீபன்ஸ் ஜப்பான் வீராங்கனை நவோமி ஒசாகாவை தோற்கடித்துள்ளார். துபாயில் உள்ள முன்னணி கல்வி நிறுவனம் ஒன்றில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானோரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. காஷ்மீர் குறித்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் ட்விட்டர் கருத்திற்கு பதிலடி கொடுத்துள்ள வெளியுறவு அமைச்சகம் அண்டை நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்திவிட்டு பாகிஸ்தான் தன்னுடைய மண்ணில் வேரூடி கிடக்கும் தீவிரவாதத்தை களைவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஹாங்காங்கிலிருந்து சீனா வரையிலான உலகின் மிக நீளமான கடல் பாலம் இன்று திறக்கப்பட்டது. 55 கிலோமீட்டர் தூரம் வரை நீளும் இந்த பாலம் கடந்த 2016 கட்டி முடிக்கப்பட்ட போதும் இந்த ஆண்டில்தான் அது முழுமை பெற்று திறக்கப்பட்டது. சுமார் $200 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த பாலத்தை சீன அதிபர் ஜி ஜின்பிங் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் சூழ்நிலைக்கு தகுந்தபடி விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் சிறப்பாக பேட்டிங் செய்தனர் என்று இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ரவீந்திர ஜடேஜா தெரிவித்துள்ளார். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் தாமிர புஷ்கரணி விழா இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இனி தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவில் தங்கம் வெள்ளியின் விலை நிலவரம். இந்தியாவில் ஆபரண தங்கம் 22 கேரட் 1 கிராம் 3,030 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 41 ரூபாய் 50 காசுகளுக்கும் விற்கப்படுகின்றது. பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 84 ரூபாய் 53 காசுகளும் டீசலின் விலை 79 ரூபாய் 15 காசுகளுக்கும் விற்கப்படுகின்றது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லா மக்களும் பயப்படக்கூடிய விஷயம் ரெண்டே ரெண்டு மட்டும்தாங்க. ஒன்று, தீபாவளி நெருங்கி வந்துருச்சு அப்படிங்கிறதால தன்னுடைய ஒய்ஃப் எவ்வளோ ரூபாய்க்கு எத்தனை புடவை எடுப்பாங்களோ அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. ரெண்டாவது, தன்னுடைய மனைவியையே பயப்பட வைக்கக்கூடிய கொசுக்கள். ஆமாங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொசுக்கள் மூலமாக நிறைய நோய்கள் பரவிட்டுருக்கு இல்லையா. ஏடிஸ் கொசு மூலமாக டெங்கு காய்ச்சல் வருவது, இதை தவிர ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பன்றி காய்ச்சலும் எல்லா இடங்கள்லையும் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் மர்ம காய்ச்சலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக அளவில் பரவிட்டுருக்கு. இதை சரியாக முறையான நேரத்தில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா உயிர் இழப்புகளை தவிர்த்துடலாம். சரி, முதல்ல இந்த டெங்கு காய்ச்சல் பத்தி தெரிஞ்சுக்கலாம். டெங்கு காய்ச்சல் டெங்கு வைரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வைரஸ் மூலமா பரவக்கூடிய ஒரு காய்ச்சல். இந்த டெங்கு வைரஸ் ஏடிஸ் கொசு அப்படிங்கிற கொசுக்கள் கடிக்கிறது மூலமா நம்மளுக்கு ஏற்படுது. இந்த நோயுடைய அறிகுறி
கடும் காய்ச்சலோட மூட்டு வலி, தசை வலி, தலைவலி, தோல் நமைச்சல் இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்ததுன்னா உடனே நீங்க மருத்துவமனைக்கு போய் சோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நோய்கள் தீவிரம் அடைஞ்ச நிலையில ஒருத்தருக்கு எலும்ப முறிக்கக்கூடிய வகையில கூட மாறக்கூடுமா? இந்த நோய்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா வடக்கு அர்ஜென்டினா, வடக்கு ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், பொலிவியா, பெலிஸ், பிரேசில், கம்போடியா, கொலம்பியா, கியூபா, பிரான்ஸ், இந்தியா, இந்தோனேஷியா, இலங்கை இது மாதிரி வறட்சியா உலர் வெப்பநிலைய நாடுகள்ல தான் பெரும்பாலும் அதிகமா பரவுதான். ஏடிஸ் கொசுக்கள் கடிக்கிறதன் மூலமா குறிப்பா குழந்தைகள் சிறுவர்களும் அதிகமான நோய்க்கு ஆளாகிறாங்களாம். 4 வயசுக்குட்பட்ட குழந்தைகளை பகல் வேலையில கொசு கடிக்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் இந்த நோய்க்கு அதிகமா தாக்குதல் அடைகிறாங்களாம். அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த கொசுக்கள் கடிக்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தவிர நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க, சமீபத்துல அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டவங்க, உடல் உறுப்பு தானம் பெற்றவங்க, உடல் உறுப்பு தானம் கொடுத்தவங்க ஏடிஸ் கொசுக்களை இவங்களை வந்து தீண்டாம நம்ம பாத்துக்கணுமா? சரி, இந்த ஏடிஸ் கொசுக்களை எப்படி நம்ம தடுக்கலாம்? குறிப்பா நம்மளுடைய சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே 50% வரைக்கும் இந்த கொசுக்கள்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அதை தவிர இந்த கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யறது பாத்தீங்கன்னா நல்ல தண்ணியில தான் இது இனப்பெருக்கம் செய்யுமா. அதனால நம்மளுடைய வீடுகள்ல சுற்றுப்புறத்துல நீர்நிலைகளை நம்ம தேங்காம பாத்துக்கணும். குறிப்பா தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல் இது மாதிரி இடங்கள்ல தண்ணீர் தேங்காம பாத்துக்கணும். வீட்டுக்குள்ள ஏற்கனவே தண்ணீர் வச்சிருந்த பாத்திரங்களையும் குடங்கள்லையும் பானைகளையும் மூடி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. தூங்கும் போது கொசுவலைய பயன்படுத்தி நம்ம தூங்கணும். நம்மளுடைய தோளை, கைப்பகுதி, கால் பகுதி இதுல முழுவதும் மூடக்கூடிய ஆடைகளை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. கொசுக்கடிக்கு எதிராக இருக்கக்கூடிய களிம்புகள், கொசுவர்த்தி சுருள் இதையும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த நோய்கள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை. உடனே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போய் பரிசோதனை பண்ணிக்கணுமா? பரிசோதனையில டெங்கு காய்ச்சல் நமக்கு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு முறையான மருத்துவங்கள் மூலமா இந்த காய்ச்சலை எளிதில குணப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம சித்த மருத்துவத்துல நிலவேம்பு குடிநீர் மூலமா இந்த காய்ச்சலை கட்டுப்படுத்துறாங்களாம். அதனால டெங்கு காய்ச்சலை நம்ம வராம தடுக்கலாம். அடுத்ததா பன்றி காய்ச்சல். பன்றி காய்ச்சல் ஒரு தொற்று நோய் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு ஏற்கனவே பன்றி காய்ச்சலுடைய பாதிப்பு இருந்ததுன்னா அவங்க தும்புறது மூலமாகவோ இரும்புறது மூலமாகவோ மற்றவங்களுக்கும் இந்த காய்ச்சல் பரவக்கூடுமா? இதுக்கான அறிகுறிகள் பாத்தீங்கன்னா வாந்தி, காய்ச்சலோட சேர்ந்த இருமல், தொண்டை வலி, உடம்பு வலி, உடல் சோர்வு, வயிற்று போக்கு, குளிரால நடுங்கிறது இது எல்லாமே இருக்குங்க. பன்றி காய்ச்சலால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல தூக்கம் ரொம்பவும் அவசியம். இதை தவிர நிறைய ஓய்வு, குடிக்கிறதுக்கு தேவையான நிறைய தூய்மையான குடிநீர், அதோட மருத்துவ ஆலோசனைகள் இது எல்லாமே இருந்தது அப்படின்னாலே பன்றி காய்ச்சலை முற்றிலுமா குணப்படுத்த முடியுமா? பன்றி காய்ச்சல் நமக்கு வராம எப்படி தடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கைகளை அடிக்கடி கழுவி சுத்தமா வச்சுக்கணும். கண், காது, மூக்கு போன்ற பகுதிகளில் அசுத்தமான கையோடு தொடாம இருக்கணும். காய்ச்சலோட அறிகுறி நமக்கு வீட்டில் இருந்ததுன்னா நம்ம வீட்டிலேயே தங்கிடணும். பொது இடங்கள்லயோ மக்கள் அதிகமா ஒன்று கூடக்கூடிய இடங்கள்லயோ நம்ம செல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இது செய்யறதன் மூலமா பன்றி காய்ச்சல் இருந்து நம்ம தப்பிக்கலாம். இதை தவிர மர்ம காய்ச்சல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சமீபத்துல பாத்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், மர்ம காய்ச்சல் இதனால ஏற்பட்ட உயிரிழப்புகள் 50 மேல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மர்ம காய்ச்சல்கள் குறிப்பா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சுகாதார சீர்கேடுனாலதான் ஏற்படுது. அதனால சுற்றுச்சூழலை நம்ம என்னைக்குமே சுகாதாரமா பாத்துக்கணும். ஒருவேளை இந்த ஏதாவது காய்ச்சல்கள்ல ஒண்ணு நமக்கு ஏற்பட்டா உடனே நம்ம பயப்படாம பதறாம பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை அணுகி அங்க இருக்கக்கூடிய முறையான மருத்துவத்தை நம்ம கையாளணும். இதன் மூலமாவே காய்ச்சல்களை நம்மளால குணப்படுத்த முடியும். தேவையில்லாத பயமோ கட்டுக்கதைகளையோ நம்பி வீட்டிலேயே மருத்துவம் பார்க்கறத நம்ம முற்றிலும் தவிர்த்திடணும். இந்த மழைக்காலங்கள்ல காய்ச்சல் வராம பார்த்துப்போம். ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்குவோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர். உங்கள் மிஸ்டர் சே நியூஸ்.